இன்றைய நற்செய்தி மார்க்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 7-13 முடிய. அக்காலத்தில் இயேசு பன்னிருவரையும் தம்மிடம் வரவழைத்து அவர்களை இருவர் இருவராக அனுப்ப தொடங்கினார். அவர்களுக்கு தீய ஆவிகள் மீது அதிகாரம் அளித்தார். மேலும் பயணத்திற்கு கைத்தடி தவிர உணவு, பை, இடைக்கச்சையில் செப்பு காசு முதலிய வேறு எதையும் நீங்கள் எடுத்து கொண்டு போக வேண்டாம். ஆனால் மிதியடி போட்டு கொள்ளலாம். அணிந்திருக்கும் அங்கி ஒன்றே போதும் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். மேலும் அவர், நீங்கள் எங்கேயாவது ஒரு வீட்டுக்குள் சென்றால் அங்கிருந்து புறப்படும் வரை அவ்வீட்டிலேயே தங்கியிருங்கள். உங்களை எந்த ஊராவது ஏற்றுக்கொள்ளாமலோ உங்களுக்கு செவி சாய்க்காமலோ போனால் அங்கிருந்து வெளியேறும் பொழுது உங்கள் கால்களில் படிந்துள்ள தூசியை உதறிவிடுங்கள். இதுவே அவர்களுக்கு எதிரான சான்றாகும் என்று அவர்களுக்கு கூறினார். அப்படியே அவர்கள் புறப்பட்டு சென்று மக்கள் மனம் மாற வேண்டும் என்று பறைசாற்றினார்கள். பல பேய்களை ஓட்டினார்கள். உடல் நலமற்றோர் பலரை எண்ணெய் பூசி குணப்படுத்தினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் உயிர்த்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜெபிக்கின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 12 திருத்தூதர்களை தேர்ந்தெடுத்தார். அந்த திருத்தூதர்களை இருவர் இருவராக அனுப்பினார். அப்படி அனுப்புகிற பொழுது தீய ஆவிகள் மீது அவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறார். தீய ஆவிகளை ஓட்டுவதற்கான அதிகாரத்தை இந்த திருத்தூதர்களுக்கு ஆண்டவர் இயேசு கொடுத்தார். இன்று தீய ஆவியாக இருப்பது எது? மனிதனுடைய வாழ்க்கைக்கு எதெல்லாம் எதிராக இருக்கிறதோ அவை அனைத்தும் தீய ஆவிகள் தான். அவை அனைத்தும் சாத்தான் தான். இதோ நாம் இன்று அமைதியாக இந்த சமூகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? இல்லை. எங்கு பார்த்தாலும் ஊடகத்திலே செய்தித்தாள்களிலே பார்க்கிறோம், கொலை, கொள்ளையடிக்கிறார்கள். பணத்திற்காக மனிதனை கொலை செய்கிறார்கள். பதவிக்காக மனிதனை கொலை செய்கிறார்கள். பெயரை புகழை வாங்க வேண்டும் என்பதற்காக மனிதர்களை கொலை செய்கிறார்கள். இயற்கை வளங்களை கொள்ளையடித்து கொண்டு பேராசைப்பட்ட மனிதர்களாய் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட இந்த காரியங்களெல்லாம் தீய ஆவிக்குரிய காரியங்கள் தான். இவை அனைத்துமே சாத்தானுக்குரிய காரியங்கள் தான். இந்த தீமைகளை எதிர்த்து போராடுவதற்கு ஆண்டவர் இயேசு திருத்தூதர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ அங்கெல்லாம் நீதியை நிலைநாட்டும்படியாய் ஆண்டவர் இயேசு இந்த திருத்தூதர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆண்டவர் எப்பொழுதுமே நீதிக்காக குரல் கொடுக்க வேண்டும், அன்பை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பக்கூடியவர். எகிப்து நாட்டிலே இஸ்ரேல் மக்கள் அந்த பாரவோன் கொடுங்கோல் மன்னனின் ஆட்சியிலே அடிமைகளாய் இருக்கிறார்கள். அவர்கள் அழுது புலம்புகிறார்கள். எந்த நேரமும் இவர்களை அடிமையாக வைத்து அரசன் வேலை வாங்கி கொண்டிருக்கிறான். அவர்களுக்கு ஒரு சுதந்திரம் இல்லை. அவர்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை இல்லை. ஏன், அவர்கள் நினைத்தவாறு ஒரு ஆண் குழந்தையை பெற்று வளர்த்தெடுக்க கூட முடியாத ஒரு சூழல். அப்படி ஆண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை அரசன் கொலை செய்து விடுகிறான். இப்படி ஒரு அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது அவர்களுடைய அழுகுரலை கேட்டேன் என்று சொல்லி மோயிசனை அனுப்பி வைக்கிறார். மோயிசன் வழியாக அந்த மக்களுக்கு விடுதலை கொடுத்தார். இப்படியாக விவிலியத்தின் முழுமையாக நாம் பார்க்க முடியும். எங்கெல்லாம் அநீதி நடக்கிறதோ, யாரெல்லாம் மக்களை அடக்கி ஆளுகிறார்களோ, யாரெல்லாம் மக்களை சுரண்டி கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுக்கு எதிராக ஆண்டவர் தன்னுடைய ஊழியர்களை அனுப்புவார். ஆண்டவர் தன்னுடைய இறைவாக்கினர்களின் வழியாக அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு
அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு விடுதலை கொடுப்பார். ஆமன்பிற்குரியவர்களே, ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்திருக்கிறார். திருமுழுக்கின் வழியாக நம் ஒவ்வொருவரையும் அவருடைய மகனாக மகளாக அருள் பொழிவு செய்திருக்கிறார். எதற்காக? தீமைக்கு எதிராக நாம் போரிட வேண்டும். கடவுளுடைய ஆட்சியை இந்த மண்ணுலகத்திலே கட்டி எழுப்ப வேண்டும். அன்பு, அமைதி, சமாதானம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்ற அர்த்தம். ஆண்டவருடைய ஆட்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற அர்த்தம். ஆனால் இன்று நம்முடைய குடும்பத்தில் அந்த அன்பும் அமைதியும் இருக்கிறதா? நாம் வாழும் இந்த சமூகத்திலே இருக்கிறதா? என் அன்பிற்குரியவர்களே, திருத்தூதர்களை அனுப்புகிற பொழுது ஆண்டவர் இயேசு இருவர் இருவராக அனுப்பினார். ஒருவர் சோர்வுற்று இருக்கிற பொழுது இன்னொருவர் உற்சாகம் ஊட்ட வேண்டும். ஏனென்றால் இந்த நற்செய்தி அறிவிப்பு பணியிலே, தீமைக்கு எதிராக போராடக்கூடிய பணியிலே நம்மை நோக்கிய விமர்சனங்கள் வரும். நம்மை காயப்படுத்துவார்கள். அந்த வேளைகளிலே ஒருவர் மற்றவருக்கு ஆறுதலாய் இருக்க வேண்டும். ஒருவர் மற்றவரை அன்பினால் தாங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இருவர் இருவராக அனுப்பினார். இன்னுமாக அப்படி அனுப்புகிற பொழுது தீய ஆவிகளை ஓட்டுவதற்கான அதிகாரத்தை கொடுத்ததோடு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், அங்கி ஒன்றே போதும். நீங்கள் எந்த ஒரு அங்கியை அணிந்திருக்கிறீர்களோ அது ஒன்றே போதும். என் அன்பிற்குரியவர்களே, இது ஒரு எளிமையான வாழ்க்கையினுடைய ஒரு அடையாளமாக நான் பார்க்கிறேன். இன்று நாம் பார்க்கிறோம், அதிகமான துணிகளை வாங்கி குவித்து கொண்டே இருக்கிறோம். நம்மிடத்தில் பணம் இருக்கிறது என்பதற்காக, இப்பொழுது வாய்ப்பு இருக்கிறது என்பதற்காக புதிய ஆடைகளை, புதிய பொருட்களை ஆடம்பரமாக வாங்கி குமித்து அடைத்து வைத்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இந்த திருத்தூதர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய அங்கி ஒன்றே போதும். போதும் என்ற மன நிறைவு நம்மிடத்தில் இருக்க வேண்டும். இன்று இறைவனால் அழைக்கப்பட்ட துறவரத்தார் கூட பேராசை கொண்டவர்களாக, அதிகமாக இந்த பொருள்களின் மீது மயக்கம் கொண்டவர்களாக வாங்கி குவித்து கொண்டே இருக்கிறார்கள். இறை மக்களாகிய நாமும் அப்படித்தான் பல நேரங்களிலே பேராசை கொண்டு பொருட்களை வாங்கி குவிக்கிறோம். அதிலும் குறிப்பாக இப்பொழுது நம்முடைய அலைபேசியில் இருந்து, வீட்டில் இருந்து கொண்டே நாம் எதை விரும்புகிறோமோ அதை வாங்கி கொள்ள முடியும். பணத்தை வீட்டிலிருந்தே செலுத்த முடியும். பொருட்கள் வீடு தேடி வருகின்றன. எனவே நாம் இதற்கு அடிமையாய் போகிறோம், ஏமாந்து விடுகிறோம். என் அன்பிற்குரியவர்களே, இருப்பதில் நிறைவோடு இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். எனவேதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய அங்கி ஒன்றே போதும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ ஆண்டவர் இயேசு நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்ய, நீதியை நிலைநாட்ட, அவருடைய இறையாட்சியை கட்டி எழுப்ப, இந்த சமூகத்திலே புறையோடு இருக்கக்கூடிய தீமை பேய்களை ஓட்டுவதற்கான அதிகாரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். எனவே இதை உணர்ந்தவர்களாக, அவருக்கு உகந்த பிள்ளைகளாக இருப்போம். பேய்களை ஓட்டவும், உடல் நலமற்றோரை நன்றாய் கவனித்து கொண்டு அவர்களுக்கு நலம் அளிக்கவும் மிகப்பெரிய பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை வாழ்வோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. அன்றாடுவோமாக. திருத்தூதர்களை இருவர் இருவராக அனுப்பிய ஆண்டவரே, இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து உம்மை ஆராதிக்கிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளை பார்க்கும் வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய வாரும். இந்த மாதம் முழுவதுமாக எங்களை, எங்கள் குடும்பத்தை நீரே ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாள், பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும், இன்னுமாக எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். நீரே ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே இறை வார்த்தையிலே கேட்டது போல நாங்கள் நீதிக்கு குரல் கொடுக்கும்படியாக, உம்முடைய மகனாய் மகளாய் இந்த மண்ணுலகத்திலே இறையாட்சியை கட்டி எழுப்பும்படியாய் ஆசீர்வதியும். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய அருள் ஆசீர்வாதங்களிலே நாங்கள் நிறைவோடு இருக்கும்படியாய் நீர் எங்களை வழிநடத்துவீராக. பல நேரங்களிலே நாங்கள் சுயநலத்தோடு இருந்திருக்கிறோம் ஆண்டவரே, பேராசைப்பட்டு இருக்கிறோம் ஆண்டவரே. இதோ அநீதிக்கு எதிராய் குரல் கொடுக்காமல் அமைதியாய் கடந்து சென்றிருக்கிறோம் ஆண்டவரே. எங்களை மன்னிப்பீராக, எங்களை மன்னியும் ஆண்டவரே. இனி வரக்கூடிய நாட்களிலே உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழும்படியாய் ஆசீர்வதியும்.
இதோ இந்த நாளிலும் நோயாளர்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே அவர்களை உம்முடைய திரு கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிப்பீராக. உம்மை தேடி வந்த நோயாளர்களை நீர் ஒருபொழுதும் கைவிட மாட்டீர் என்பதை நாங்கள் நம்புகிறோம். விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம். நோயாளர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ அந்த நோயாளர்களை, முதியவர்களை அன்போடு கரிசனையோடு கவனித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இதோ நோயாளர்கள், முதியவர்கள், இவர்களுக்கு சிறப்பான பராமரிப்புகள் அன்பு கிடைக்கும்படியாய் ஆசீர்வதியும். இந்த நாளிலும் கடன் பிரச்சனைகளோடு இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த குடும்பங்களுக்கு நீர் விடுதலையை தருவீராக. இவருடைய உழைப்பை ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் உழைப்பிற்கேற்ற ஊதியம் கிடைக்கும்படியாய் செய்வீராக. இதோ எங்கள் பணித்தலங்களிலே இருக்கக்கூடிய தடைகள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீரே எங்களுக்கு உகந்த சூழலாக மாற்றி தருவீராக. நீதியும் நேர்மையும் உண்மையும் வெற்றி பெறும்படியாய் நாங்கள் என்னாலும் உமக்கு உகந்த பிள்ளைகளாய் நேர்மையோடு இருக்கும் ஆசீர்வதித்தருளும். எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மரித்தவர்களை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை தாரும். இந்த நாளில் நாங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் ஆசீர்வதியும் எங்களோடு தங்கும் ஆண்டவரே. எந்த விபத்தும், எந்த தீய எண்ணங்களும், எந்த தீய பழக்க வழக்கங்களும் எங்களை நெருங்காதபடியாக ஆவியானவரே நீர் எங்களை வழி நடத்துவீராக. ஆண்டவரே, உம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பில் வழி நடத்துவீராக. இதோ திருமண காரியங்களுக்காகவும், குழந்தை செல்வத்திற்காகவும், வேலை வாய்ப்பிற்காகவும் ஜெபிக்கக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இவர்களுடைய வேண்டுதலுக்கு செவிசாய் தருளும். இவருடைய கண்ணீரை துடைக்க வரும் ஆண்டவரே. அன்று எகிப்திலே இஸ்ரேல் மக்களுடைய கண்ணீரை, அவருடைய அழுகுரலை கண்டேன் என்று சொல்லி மோயிசன் வழியாய் நீர் அவர்களுக்கு விடுதலை கொடுத்தது போல, இதோ இந்த நாளில் இந்த பிள்ளைகளுக்கு நீர் ஆசீர்வாத நீர் அருளை, உம்முடைய இரக்கத்தை பொழிந்து வழி நடத்த வேண்டுமாய். எங்கள் மீட்பராகியதை கிறிஸ்து வழியாக தந்தையுமை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன்.